எனக்கு கருவாய் உயிராய் உடலாகி இப்புண்ணிய பூமியில் உழவிட்ட எனது தாய் தந்தருடைய பொன்னார் திருவடிகளை இந்த இனிய மதிய வேலையிலே வணங்கும் எழுதில் பேரானந்த பெரும் சமடைகின்றோம். அறிவறி ரகசியமாய் ஆகும் தமிழ் கூறுவதாம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. எல்லாம் செயல் கூடும், எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, என்னானை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும், எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று உலகம் தழைக்க வந்து வைத்த உருவே வருக, உலகம் தழைக்க வந்து வைத்த உருவே வருக, போதாதே உற்ற கலைகள் அடைத்தினையும் உணர்ந்தோய் வருகேன், ஒன்றிருந்த திலகும் பரமானந்த சுவையல்வே வருக, இன்பரமே இரவாக்கதியில் ஏற்றுகின்றே வருக, என் ஓழ்வா கலகம் தவிர்த்து கதிகளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலை மதிதோய் வலகம் சரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக, கலை மதிதோய் வலகம் சரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வல்லையனுவோர் மாணிக்க மணியே வருக, ராமலிங்க வல்லல் எங்கோர் மாணிக்க மணியே வருக, வருகவே வருக வருகவே நாடு கலந்தாகின்றோர் எல்லோரும் வியப்ப, நாடு கலந்தாகின்றோர் எல்லோரும் வியப்ப, நன்னியனை மாலையிட்ட நாயகனே, நாடு கலந்தாகின்றோர் எல்லோரும் வியப்ப, நன்னியனை மாலையிட்ட நாயகனே, நாட்டில் வீடு அறிந்திடற்கரிதாம் திருச்சிற்றம்பலத்தே, இன்ப நடம் புரிகின்ற இறையவனே, என நீ பாடுக என்னோடு கலந்தாடுக, என நீ பாடுக என்னோடு கலந்தாடுக என்றெனக்கே பணியிட்டாய், நான் செய் பெரும் பாக்கியம் என்று வந்தேன், நான் செய் பெரும் பாக்கியம் என்று வந்தேன், கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு, கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு, இங்கு ஏற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே, கோடு தவறாது உனை நான் பாடுதற்கு, இங்கு ஏற்ற குணப்பொருளும் இலக்கியமும் கொடுத்து மகிழ்ந்தருளே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வடற்பிரிவிலேயே வாழ்க்கையிலே வழிபடுகின்ற இடமாகும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரமே வாழ்க்கையினுடைய மூலப்பொருளாகவும் உயிர்களுக்கு உபகாரம் செய்யறதே பணியாக, திருவருட்பாவே வேதமாக, ஜோதி தரிசனமே தொழிலாக, ஜோதி வழிபாடே இப்பொழுதும் வழிபாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சன்மார்க்க சான்றோர் பெருமக்களே, இறைவனுடைய அருளாலை அருளாற்றலை பெற்று இறைவனாகவே ஆகுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சான்றோர் பெருமக்களே, உங்களுடைய பொன்னார் திருவடிகளை இந்த இனிய வேலையிலே வணங்கி வழிவதில் பேரானந்த பெரும் சுமடைகின்றேன். உங்களை போற்றி வணங்குவதில் எல்லாம் இல்லா என்ன மறைந்தேன். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அடிகளுடைய முருகானந்த அடிகளுடைய ஆசிரமத்தில் பல நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன். நாங்கள் கூட்டு நடக்கும்போதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எங்கள் மனைவியாக சொல்லிட்டு இருக்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் சன்மார்க்க சங்கங்களெல்லாம் அமைச்சாச்சு. அரியலூர் மாவட்டத்திலையும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் சன்மார்க்க சங்கங்களை அமைச்சு நாம் ஏற்கனவே இருந்த தலைவராக அப்படி இருந்துகிட்டு இருக்கிறேன். உண்மையாக மாவட்டத்தில் எல்லா அன்பர்களையும் கூட்டி சங்கத்தை நடத்தணும், சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அதில் தொய்வு ஏற்பட்டது. எப்படி இந்த மாதத்தில் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறேன். வருகிற 6வது மாதத்தில் பெரிய ஒரு ஒரு ஊர்வலம் மகாநாடு நம்ம வடலூரில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னாடி இந்த சங்கங்கள் எல்லாம் நம்ம இந்த 2-3 மாவட்டத்துலேயும் அமைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் அது இப்போது அன்பார்ந்த சவுண்ட பெருமக்களை இப்போ லிங்கத்தடிமடி ஸ்கூலில் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது. அந்த பாட புத்தகம் தான் ஐயாட்ட கொடுத்தேன். நம்ம வந்து வடலூரில் ஒரு அதாவது சன்மார்க்க அதாவது வள்ளலார்
எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வெற்றிங்கிற இதில் அங்கே பயிற்சியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒன் இயர் முடிஞ்சிருச்சு. தொடக்க நிலை நடுநிலை இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. மதிப்புக்குரிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேராசிரியர் நமச்சிவாய் அவர்களும், மதிப்புக்குரிய வில்லுப்பாட்டு பாண்டரங்கன் ஐயா அவர்களும், மதிப்புக்குரிய சோதி ஐயா அவர்களும் சேர்ந்து நடத்துகிற இப்படி என்ன செய்ய முடியும்? அவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அட்லீஸ்ட் மகாமந்திரத்தை இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் எடுத்து வந்து பாருங்க. சும்மா இருந்த பிள்ளைங்களை எல்லாம் ஒரு ஊக்குவிச்சு அவங்களை எப்படியோ பாட்டை பாட சொல்லி நான் பாடி இப்படிலாம் பாடணும், அன்போட பாடணும், தயவோட பாடணும், கருணையோட பாடணும், உள்ளத்தோடு பாடணும், உணர்ச்சியோடு பாடணும், உயிரோட கலந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை இது பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இந்த இவங்களை எங்க மணியை மறுபடியும் கேட்கிறேன்னா, ஒரு எவ்வளோ எனக்கு வேலை இருக்கு, ஒரு நாளும் ஓய்வு கிடையாது. இருந்தாலும் கூட இது மாவட்டம், ஏன் மாவட்டம் இந்த நான் வந்து ஒரு தலைவர்னு சொல்லிட்டு இதை செயல்படுத்தணும், செயல்படாம இருக்க முடியாது. நீங்க அன்னதானம் போடுறன்னீங்களா சொல்லுங்க, நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் அவங்கள்ட்ட சொல்றேன். ஏன்னா வெறும் நான் வந்து கரம்பா இருந்தா அது விலை போகாது, அது வந்து நல்ல நிலமானதான் விவசாயம் பண்ண முடியும். அதனால எதுவோ வெறும் நம்ம இதா வயந்து கூடாது. இந்த மனித சமுதாயம் ரொம்பவும் இதா போயிட்டு இருக்கு. ஒரு மணி நினைச்சாக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது எனக்கு தொடர்ந்தோறும் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். வள்ளல் பெருமாள் வாழ்ந்த இந்த நாட்டுல இத்தனை ஆண்டுகளாகி இவ்வளவு பெரிய தத்துவங்களையும் ஞானத்தையும் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியும் இன்னும் வள்ளல் பெருமானை பத்தி தெரிஞ்சாக, வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் தெரியாம, வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள் தெரியாம இன்னமும் வீணாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறமே. இங்க பழனி யாத்திரை, ஐயப்ப மலை, சபரிமலை, ஓம் சக்தி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, தன்னுக்குள்ளே இருக்கிற இறைவனை தேராம எங்கெல்லாம் வெளியில இறைவனை தேடிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் ஏன் அவர் இந்த காலத்துல செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புற காலத்துல நம்ம இன்னும் இப்படி இருக்கிறமே, இன்னும் பழமையே இருந்துட்டு இருக்கிறமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா இருக்கிறோம். அதனால அன்பார்ந்த சாம்பார் பெருமக்களே, ஐயா வந்து எல்லா கருத்துலையும் உங்களுக்கு நான் வந்த கேட்ட சிறிது நேரத்திலேயே அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சரியான கருத்துக்கள். இந்த உலகத்திலேயே இருகாரும் இனிமேலும் இருக்கவே முடியாத ஒரு தத்துவ கோட்பாடுகளையும் இறை உண்மையையும் சொன்னவர் மன்னரா. இனிமே இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லல, இதுக்கு பின்னாடி சொல்றதுக்கு அவர் விட்டு வைக்கல. அவருடைய ஒரு ஒரே ஒரு வார்த்தைக்கு அது ஒரு அருப்பாவுக்கு நம்ம வாழ்ந்தாலே இந்த உலகத்துல எல்லாத்தையுமே சாதிக்கலாம். வாழாத வலிமை நோய் வந்தாலும், வண்ணர் வரும் தீமைகள் எல்லாம் வந்தாலும் தீராது என்று யார் சொன்னார்? எல்லாம் அருப்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் கோமே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல இந்த ஒரு பாட்டு தான் முதல்ல அன்னைக்கு கிளாஸ் இருப்பேன். எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் உள்ள எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உணர்கின்றார் யாவர் அவர் உள்ளம் தான் ஒரு சாதாரண உயிர் இறக்கம் உள்ளவனுக்கு, உயிர் இறக்கம் உள்ளவனே எல்லா உயிரையும் தம்முயிர் போல எண்ணி உயிர் இறக்கம் உள்ளி ஜீவகாருண்ய பணியை செய்கிற ஒருத்தவனுக்கு அந்த இடத்துலதான் இறைவன் வாடலாம். அவருக்கு நான் பணி செய்ய ஏவல் செய்ய காத்திருக்கேங்கிறார் வள்ளலார். அப்ப நம்ம ஏன் செய்ய மாட்டான் வள்ளலார்? வள்ளலார் இவ்வளவு தெரிஞ்ச வள்ளலார், அவர் எப்படி அர்ப்பணிஞ்சுவது ஆண்டவர்கிட்ட பணி செய்ய எதுவும் வராது. அதனால சிந்திச்சு பாருங்க, சிந்திக்கிற இடம் தான் சன்மார்க்க சங்கம், சிந்திக்கிற சொல்றதுதான் திருவருட்பா நூல், சிந்திக்க சொல்றதுதான் செயல்பட சொல்றதுதான் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். இந்த அருட்பெரு ஜோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, அது சொன்னா என்ன கிடைக்கும்? கருணை கிடைக்கும், பெருந்தருணை கிடைக்கும், தனிப்பெருந்தரங்கள் கருணை கிடைக்கும். வேற என்ன சொல்ல முடியும்? வள்ளலார் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்க, எந்த மகானாவது, எந்த யோகி, எந்த முனிவராது, எந்த நாயன்மாராவது, எந்த ஆழ்வாராவது, யாராவது எந்த அடியராவது, எந்த சித்தராவது யாராவது சொல்லியிருக்காங்களா? எதையே ஒன்னு சொல்லுவாங்க, ஒன்னு செஞ்சிருக்குமான கோயில் கட்டியிருப்பான், மத்தது தெரியாது. பாட்டு பாடியிருப்பான், கோயில் கட்டினதில்லை. வள்ளலார் மட்டும்தான் ஆளினால் எல்லா சப்ஜெக்ட்லயும் தலையிடாத சப்ஜெக்டே கிடையாது. வைத்தியத்திலிருந்து உங்களுக்கு மந்திரத்திலிருந்து கொடியிலிருந்து சங்கத்திலிருந்து அருள்ல இருந்து பொருள்ல இருந்து எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கியிருக்கிறாங்க. காலமே இல்லை, 50 ஆண்டுகள் 3 மாதம் 25 நாள் வள்ளல் பெருமான் அவங்களுடைய திருப்பாதம் இந்த வடலூர் பெரும் பூமியில, அந்த வடலூர் பெரும் மண்ணில் நமக்கு காலடி விற்கிறது கூட நம்மளை கூச வேண்டியதா இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு புனித மண் அந்த சித்தி வளாகங்கிறது, எவ்வளவு பெரிய புனிதமான சித்தி வளாகம், என்னென்ன சித்தி வளாகம், பேருபதேசம் பண்ண இடம், அற்பரஞ்சோதி மகாமந்திரத்தை சொன்ன இடம், அகவல் எழுதின இடம், வள்ளல் பெருமாள் ஐயா சொன்ன மாதிரி எல்லா சித்தர்களும் வந்து கீழே வல்ல எல்லா சித்தர்களும் வந்து வழிபடுற இடம் சித்தி வளாகம், அற்பரஞ்சோதி ஆண்டவர் வந்து பார்வையிடுற இடம் சித்தி வளாகம், அந்த மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் எல்லாரும் வந்து ஏவல் செய்யற இடம் சித்தி வளாகம். அப்படி அந்த சித்தி வளாகத்தை நம்ம போய் பார்க்கிறோம், அந்த தர்மச்சாலை பாக்குறோம். ஒன்னால் முடியும், எது வேணாலும் ஒன்னால் முடியும், ஆனா நீ அதுக்கு தகுதி ஆகணும். யாரு வேணாலும் கலெக்டர் படிக்கலாம், யாரு வேணாலும் கலெக்டரா வரலாம், யாரு வேணாலும் விஞ்ஞானி ஆகலாம். ஏதாவது தடை இருக்குதா? ஏதாவது சொல்றாங்களா யாராவது?
அதெல்லாம் கிடையாது, யாரும் தான் படிக்கிறோம். ஆனால் உன்ன தகுதி நீ ஏற்படுத்திக்கோ, நீ வா. திருத்தந்தியில முதல் மாநில முதல் மாணவன் சொல்லி இன்னாலும் போன் பண்ணி ஏதாவது சொல்றாரா சிவந்தி ஆதித்தன்? கிடையாது. நீ படி, நீ முதல் மார்க் வாங்கு, உன் படம் வரணும். அதுபோல நீங்களும் அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, புனிதமான வாழ்வு, புனிதமான பிறவி, ஒன்னை விட பாதுகாக்க வேண்டிய உடம்பு இது. இந்த உடம்பு போனா திரும்பி வராது. இந்த உடம்பு நல்லா இருந்தாலே இந்த உயிர் வாழ முடியும். அதனால இந்த உடம்பை பத்திரமா பாதுகாக்குங்க. வருங்காலத்துல